அண்ணன் மனைவியுடன் கள்ள உறவில் இருந்த பிரபல நடிகர். பரபரப்பான செய்தி, உண்மையா பொய்யான்னு வாங்க இந்த வீடியோலாம் பார்க்கலாம். மீண்டும் விவகாரத்தா, இரண்டாவது மனைவியை விட்டு பிரிந்தாரா இயக்குனர் செல்வராகவன்? ரசிகர்கள் அதிர்ச்சி. இயக்குனர் செல்வராகவன் திடீரென பதிவிட்டுள்ள ட்விட்டர் பதிவை கண்டு ரசிகர்கள் முதலில் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். காதல் கொண்டேன், 7G, ரெயின்போ காலனி, புதுப்பேட்டை போன்ற படங்களில் இயக்கியவர்தான் செல்வராகவன். அந்த படங்களில் ஹீரோயினியாக நடித்த சோனியா அகர்வாலை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த நிலையில் 1001 படப்பில் சமயத்தில் செல்வராகவன் மற்றும் சோனியா அகர்வால் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவகாரத்து செய்து பிரிந்தனர். இதையடுத்து 1001 படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்ற கீதாஞ்சலியை செல்வராகவன் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு மகள், 2 மகன்களும் உள்ளனர். இந்த நிலையில் செல்வராகவன் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பதிவால் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அவர் பதிவிட்டுள்ள பதிவில், தனியாகத்தான் வந்தோம், தனியாகத்தான் போவோம், நடுவில் என்ன துணை வேண்டு கிடைக்கிறது, துணை என்பது காணல் நீர், நெருங்க நெருங்க தூரம் ஓடும் என இப்படி ஒரு பதிவை பதிவிட்டுள்ளார். இந்த ட்விட்டர் பதிவை பார்த்த ரசிகர்கள் முதல் மனைவியை விவகாரத்து செய்த நிலையில் இரண்டாவது மனைவியும் செல்வராகவன் விவகாரத்து செய்ய உள்ளாரா என கேள்வியும் எழுப்பி வருகின்றனர். தனியாகத்தான் வந்தோம், தனியாகத்தான் போவோம், நடுவில் என்ன துணை வேண்டி கிடைக்கிறது, துணை என்பது காணல் நீர், நெருங்க நெருங்க தூரம் ஓடும் என்று குறிப்பிட்ட செய்தி இணையதளத்தில் ரொம்ப வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் இவர்கள் விவகாரத்துக்கு காரணம் தனுஷுதான் என்று பொய்யான செய்திகளை வெளியிட்டு இணையதளத்தில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வராங்க. இது உண்மையிலே பொய் என்று இவர்கள் கூறி வருகின்றனர். தனுஷுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெளிவாக கூறுகின்றனர். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.